எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வாயிலிருந்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் கேட்பவரின் செவிவரைதான் சென்றடையும். அதே நேரம் இதயத்திலிருந்து எடுத்து பேசுகிற வார்த்தைகள் செவியில் சேர்ந்து அதை கடந்து கேட்பவர்களின் சிந்தனைக்குள் சென்று செயலாக்கம் பெறும் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் இதயத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்து எடுத்து பேசுகிறோம். இந்த உலகில் எப்படிப்பட்ட மாறுதலை கொண்டு வர நீ நினைக்கிறாயோ அந்த மாறுதலை நீ உன்னிடத்தில் இருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். உலகம் முழுமைக்கும் நிகழ்ந்திருக்கிற பெரும் மாறுதல்கள், மாபெரும் புரட்சிகள் எல்லாம் அப்படி நிகழ்ந்தவைதான். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. என் தாய்மொழியில் பிறமொழி கலவாமல் நான் பேச வேண்டுமா என்றால் நான் தான் பேச வேண்டும். அது என்னிலிருந்தான் தொடங்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்த பிறகு எவ்வளவு பெரிய மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கு என்பதை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கலாம். சந்தோஷம் என்று சொல்லிக்கொண்டிருந்த திரைப்பட உரையாடல்களில் மகிழ்ச்சி வந்ததற்கு காரணம் நான் தான். சூப்பர் என்று சொல்லிக்கொண்ட இடத்தில் சிறப்பு என்ற வார்த்தை பதிவாகுவதற்கு காரணமும் நான் தான். தொடக்கத்தில் எள்ளி நகையாடுவார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள், கேலி பேசுவார்கள். ஆரம்பத்தில் எந்த ஜில்லா என்று கேட்டார்கள், பிறகு எந்த டிஸ்ட்ரிக்ட் என்று கேட்டார்கள், இப்போது யாராவது கேட்கிறார்களா எந்த மாவட்டம் என்றுதான் கேட்பார்கள். மாறுகிறது. நாங்கள் வருவதற்கு முன்பு லைவ் தொலைக்காட்சிகளில், இப்போது நேரலை. நாங்கள் வருவதற்கு முன்பு பிரச்சாரம், இப்போது பரப்புரை. மாற்றம் என்பது நம்மிலிருந்து வர வேண்டும். என் உடன் பிறந்தவர்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் செய்வதற்குத்தான் இந்த களத்தில் நிற்கிறோம். ஒரு சிறிய மகள் ஒரு பெண்மகளை அனுப்பி என்ன சாதித்துவிடப் போகிறாய் சீமான் என்று நினைக்கலாம். ஏற்கனவே திமுக அதிகாரத்தில் இருக்கிறது. என் தங்கை சொன்னது போல எந்த அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றம் வரப்போவதில்லை. ஆனால் என் தங்கை வென்றுவிட்டால் தமிழகத்தில் மாபெரும் அரசியல் மாற்றம் நிகழும். ஆலமரத்தின் விதையை யார் வார்த்தது, யாராவது பார்த்துருக்கீங்கள? மீனின் சினை முட்டையை விட சிறிதாக இருக்குங்கிற அவ்வை. மீனின் சினை முட்டை யாராவது பார்த்துருக்கீங்கள? நிறைய இருக்கும், ஆனால் ஒன்றை தனியாக எடுத்து பார்த்தால் மைக்ரோஸ்கோப் வச்சா பார்த்தா கூட தெரியாது. மீனின் சினை முட்டையை விட சிறிதாக இருக்கும் ஆலமரத்தின் விதையில் அது மரமான பிறகு மூன்று படைகளை அதன் நிழலின்களை நிறுத்திவிட முடியும் என்கிற பாடுகிறார். யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்று மூன்று படைகளை அதன் கீழே நிறுத்திவிட முடியும் என்கிறார். அப்படி இந்த சிறிய மகளை அனுப்புங்கள் சட்டசபைக்குள், என்ன நிகழ்து என்று பாருங்கள். எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய அரண்மனை, எவ்வளவு பெரிய கோட்டை, ஒரு சிறிய ஓட்டை, ஒரே ஒரு சாவிதான் திறக்குது, சின்ன சாவி. அந்த சாவியாக என் தங்கையை கருதுங்கள். இந்த உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பெண், ஒரு பெண் என்ன செஞ்சு இவ்வளோ எதுக்கு போய் நிறுத்திருக்கான் சீமான், ஒரு சின்ன மகள் போய் என்ன செஞ்சிருவோம் இப்படி தான் நினச்சான் எல்லாரும். தமிழரின வரலாற்றில் ஆண் மன்னர்கள் ஆண்களினுடைய வீரத்தையே படித்து வந்த தமிழ் பெருங்குடி மக்களே, இப்படித்தான்
உலகத்தில் எந்த ஒரு சிந்தனையாளன், புரட்சிகர சிந்தனையாளன், முற்போக்கு சிந்தனையாளன், பெண்ணிய உரிமைக்கு பேசியவன், எழுதியவன், பாடியவன், போராடியவன், அவனெல்லாம் கனவு கண்டிருப்பான் இல்லையா? ஒரு பெண்மகள் எப்படி இருக்க வேண்டும் என்று. அப்படி பிறந்தவள், இருந்தவள், வாழ்ந்தவள் நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கணவரை கொன்றுவிட்ட பிறகு கைக்குழந்தை வைத்துக் கொண்டு, முக்காடை போட்டுக்கொண்டு, வெள்ளை உடையை உடுத்திக்கொண்டு, மூக்கை சிந்திக்கொண்டு, மூளையிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த காலத்திலே, இழந்த நிலத்தை நான் மறுபடி போரிட்டு மீட்டே தீர்வேன் என்று கணவனின் உடல் மீது சத்தியம் எடுத்து உறுதியேற்றுக் கொண்டு காட்டுக்குள் ஓடி மறைந்து மறுபடியும் படை திரட்டி வந்து இழந்த நிலத்தை மீட்டமான மரத்தி நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார். அவளுடைய வரலாற்றை படித்தாய் என்றால் என் தங்கை இந்த களத்திலே நிற்பது சரிதான் என்று உனக்கு தோணும். இந்த இனத்தின் வரலாற்றிலே இழந்த நிலத்தை மறுபடியும் போரிட்டு மீட்ட வரலாறு நம்முடைய பாட்டி வேலுநாச்சியாருக்கும் அவளுடைய பேரன் எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கும் தான் உண்டு. அதனால்தான் ஒரே ரத்தம் அதே வீரம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். அதிலே எங்களுடைய தலைவரின் படையிலே, புலிப்படையிலே அங்கையர் கன்னி என்ற ஒரு அக்கா, இலங்கையின் கடற்படை இராணுவம் மொத்த கட்டுமானமும் மொத்த இயக்கமும் ஒரு கப்பலுக்குள் இருக்கிறது. அந்த கப்பலை தகர்க்கணும், அப்பதான் அவனை பலகீனப்படுத்த முடியும். அத்தனை ஆண் வீரர்கள் இருக்கும் போது ஒரு பெண் கரும்புலியை என் தலைவன் தேர்வு செய்கிறார். கரும்புலியை அவரே தேர்வு செய்தது அல்ல, அவர்கள் விரும்பி கேட்பார்கள், நான் என் மண்ணின் விடுதலைக்காக, என் தாய விடுதலைக்காக நான் என் உயிரை ஈகம் செய்கிறேன், தயவு செய்து என்னை கடும்புலியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தலைவரிடத்திலே பலமுறை பலமுறை கோரிக்கை வைத்த பிறகு அந்த வாய்ப்பை வழங்குவார். அப்படி அங்கையர்கண்ணி அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். அத்தனை ஆண் போராளிகள் இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு, நடு கடலில் நிற்கிறது கப்பல், என் உடன் பிறந்தவர்களே, எண்ணினிமைய தங்க தம்பிகளே, என் அருமை பெற்றோர்களே, நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள். நள்ளிரவு பயணத்தை தொடங்குகிறாள். அவளுக்கு அதற்கு முன்பு 3 நாட்கள் காய்ச்சலாகி விடுகிறது. தனக்கு உடல்நிலை சரியில்லை, காய்ச்சலாக இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் தலைவர் தன்னை இந்த பணியிலிருந்து நீக்கிவிடுவார், வேற யாராவது அனுப்பிவிடுவார் என்று சொல்லவே இல்லை. எனக்கு காய்ச்சல் அடிக்குது என்பதை சொல்லவே இல்லை. அந்த நிலையில் உடனிருந்த சக போராளிகள் தங்கைகள் அவரை கொண்டு கடலில் அனுப்பிவிடுகிறார்கள். கொஞ்சம் தூரம் போய் அவர்கள் வணக்கத்தை சொல்லிவிட்டு திரும்பி விடுகிறார்கள். அவள் நீஞ்சுகிறாள். 13 மணி நேரம் கடும் குளிரில் ஒரு பெண்மகள் ஆள் கடலுக்குள் நீந்தி செல்கிறாள். 30 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 30 கிலோமீட்டர். நீ தனியாக ஒரு மனுஷி, ஒரு மனிதன், யாரும் இல்லாத கடற்கரையில் தனியாக அனுப்பியா? ஆனால் கடலுக்குள் உன் அக்கா, ஒரே ஒரு மகள், உடம்பு முழுக்க உள்ளுக்குள் நெஞ்சில குண்டை கட்டிக்கிட்டு ஒருத்தி நீஞ்சி போறா. 30 கிலோமீட்டர் 13 மணி நேரம் நீஞ்சுகிறாள் கடும் குளிரில் ஆள் கடலுக்குள். தனி மனுஷியாது நீஞ்சி போய் இந்த இரவு முடிந்து அந்த பகல் தொடங்குகிற சரியாக 12 மணிக்கு கப்பலுக்குள்ள வச்சு தகர்த்துட்டா. உலகம் திரும்பி பார்த்துருச்சு, இலங்கை உறைஞ்சு போச்சு. ஒரே யாரு, எத்தனை பேர்? ஒரு பெண்மகள். அந்த அங்கையர்கண்ணின் தங்கை தான் இந்த அபிநயா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும்.